श्रीमान वेंकटनाथार्य कविताहर्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति परियन्तायति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विषाणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் 52வது ஸ்லோகம் தவறல தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுச்சு. இப்படி வரிசையா மங்களாசாசனம் பண்ணிட்டு வர, அதாவது அந்த தேவப்பெருமாளுடைய கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுக மண்டலம், திருமுக மண்டலத்தில் இருந்துருக்கிற பிரதி அவயவங்கள், திருக்கண்கள், நாசிக, கர்ணபூஷணம், இப்படி ஒவ்வொன்றா மங்களாசாசனம் பண்ணிட்டே வரேன். மங்களாசாசனம் பண்ணிட்டு வரைச்சு பிரமார்ப மங்களாசாசனம் பண்றேன், புதிய மங்களாசாசனம் பண்றேன், இப்படி எல்லாம் சேவிக்கிறோம். இறங்கி போயிடல முல்லு திருநாபிய மங்களாசாசனம் பண்ணியாச்சுன்னாக்க அப்புறமா பெருமாளுடைய தொடைகள், கணுக்கால், திருவடி, திருவடி பாதப்பீட்டம், இப்படி இப்படி மங்களாசாசனம் பண்ணிட்டு கீழே போயிட்டே இருக்க வேண்டியது போல. நாம சில காரியம் பண்ணோம்னாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா பாதி செயல் செஞ்ச பிற்பாடு இது வரைக்கும் பண்ணிருக்கிறதெல்லாம் சரியா பண்ணிருக்குமான்னு ஒரு வாட்டி மேல பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நாம தொடருவோம். இந்த பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கு, சேவிச்சுட்டே இருக்குச்சே, மறுபடியும் அவருடைய திருக்கண்கள்ல, ஆழ்வானுடைய கண்கள்ல, திருக்கண்கள்ல பெருமாளுடைய திருநாபி சேவையாகதான். இப்ப சேவையாகச்சு, இப்ப ஒரு விஷயம் அபூர்வமான ஒரு விஷயம் தோன்றது, அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கிறேன். தாதிருக்ஷம் பலதி பலம் ஈட்சாமகே தத் யஸ்மாதண்டாத் உதரே தாவகே ஜாயமானம் பத்மம் பத்மானன கில பலத்யண்ட ஷண்டான கண்டானு. பத்மானன அப்படின்னு சொல்லி தேவப்பெருமானை பார்த்து மங்களாசாசனம் பண்ற, ஏ ஹஸ்தீஷா பத்மானனா ஹஸ்தீஷா ரெண்டும் தேவப்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சம்போதனம். ஹஸ்தீஷான்னு சொல்ற, ஹஸ்தீசர்னு சொல்றதுக்கு தாத்திரியம், அந்த கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றவனாக இருக்கவ, அந்த ஆனை மலை மேல் எழுந்தொள்ளி இருக்க தேவப்பெருமாள் எழுந்தொழிக்கிறதுனால அவரை ஹஸ்தீசர்னு சொல்றதுனால ஒன்றும் தப்பில்லை. சரியா போயிடுது. பத்மானன அப்படின்னு சொல்லி சொன்னோம், பத்மானனான்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க தாமரை போன்ற திருமுகத்தை உடையவராக இருந்துருக்கவர்னு சொல்ல, இது தாமரை போல திருமுகத்தை உடையவர்னு சொன்னோம்னா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியாச்சு. பாணிபாதவதனே க்ஷண சப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம், அது ஒவ்வொரு திருமுக மண்டலம் பாணி பாதம் இப்படி ஒவ்வொன்றுமே பெருமாளுடைய திருக்கரங்கள், திருவடிகள், வந்து திருக்கண்கள், திருமுக மண்டலம், இப்படி எல்லாமே தாமரை பூவை அனுகரிக்கிறதுன்றது நிறைய வாட்டி சொல்லிட்டு மறுபடியும் பத்மானனான்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன கேட்டேன். இது தாமரை போல வார்த்தம் தான் பத்மானனம் அப்படின்னா அந்த தாயாரையே நோக்கிண்டு இருக்கிற திருமுக மண்டலம். பத்மான் சொல்றதுனால அந்த பெருந்தேவி தாயார் எடுத்துக்க, இந்த பெருந்தேவி தாயார அவரையே பார்த்துட்டு இருக்காராம், பெருந்தேவி தாயாரையே பார்த்துட்டு இருக்காராம் பெருமாள். இந்த மாதிரி அமையறதுன்றது இருக்க சில சில திவ்ய கஷேத்திரங்கள்ல தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலயும் தனிக்கோவில் நாச்சியார் பெருமாள் எந்த திக்க பார்த்து இருக்கிறோ
அதே திக்கில் தான் தாயாரும் எழுந்திருப்பார். அந்த திக்கை பார்த்து தான் இப்போ அமுதன் சந்தையில் போய் போனோம்னாக்க பெருமாள் கழக பார்த்து எழுதியிருக்காருனாக்க பிராட்டியும் கோமலவல்லி தாயாரும் கழக பார்த்து தான் எழுதியிருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னாக்க இவாளை பார்த்துருக்காரான்னு சொல்ல முடியாது. ஆனால் காஞ்சிபுரத்தில் ஒரு விசேஷம், என்ன விசேஷம் பாருங்க, பெருமாள் மேற்க பார்த்து எழுதியிருக்கு, தாயார் கழக பார்த்து எழுதியிருக்கு. இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிமுகமா இருந்துட்டு இருக்கா, பெருமாளும் தாயாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கா. இதுதான் இங்க விசேஷம். இப்போ பெருமாளை என்ன பண்றாருன்னா தாயாரை பார்த்துட்டே இருக்கு. எஸ்யா வீட்சி முகம் ததுங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயும் கலு நான்யசாஸ்திய ரசதா சாதைக்க ரசியாத்தையான்னு அழுவானே சொல்ற ஸ்ரீஸ்தவத்துல சொல்ற. எந்த ஒரு காரியத்தை பெருமாள் பண்ணேறினாலும் கூட அந்த பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து ததுங்கித பராதீனா விதத்தே கிளம்னர். லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணா கூட சரி, ஆனா அந்த தாயாருடைய ஒரு இங்கிதத்தை பார்த்து அவளுடைய திருமுகத்தை பார்த்து அவள் சரின்னு சொன்னாதான் அவர் மேல காரியத்தை பண்ண போறோம். அப்போ பக்கத்துல இருந்தாள்னாக்க திரும்பி பார்க்கணும், எதிர இருந்தாள்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமா எதிரும் புதிரமா இருந்துட்டு காரியம் பண்ணாள்னாக்கா அப்ப அந்த காரியம் பண்ணச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற அந்த தான் இந்த இடத்துல சொல்ற. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விஷயம் அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது. பத்மானன்னு அந்த தேவப்பெருமாளை பார்த்து அவர் சொல்றே அந்த சம்போதனத்துக்கு தாத்பரியம் இதுல எல்லாமே நம்ம சித்தாந்தமே அடங்கி இருக்கு. என்னன்னா லோகத்துக்கு சிருஷ்டி பண்றது மொத்தம் பெருமாள் மாத்திரம் சிருஷ்டி பண்ணல. அடே சாமி இருக்கல அடையன் சுவாமி கட்டாயத்து தோன்றது, திரும்பி அடையன் திரும்பி கனெக்ட் அந்த தேவப்பெருமாளுடைய திருநாபிய மறுபடியும் சோத்திரம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால யாதிருக் பீஜாத்யுஷித புவி யத்வஸ்து ஹஸ்தீஷஜாதம் தத்தாதிருக்ஷம் பலதிஹி ஃபலம் ஸ்வய வீக்ஷாமஹே தத். இதெல்லாம் சொல்லச்சு ஒரு வஸ்து இருந்துனாக்க இந்த வஸ்து எந்த மண்ணில் எந்த வரைய போட்டாக்கா எது வளையுமோ அதுதான் வளையும், பன்மடங்காக பெருங்கி வளையும். இப்போ நல்ல ஒரு சமவெளியில் நல்ல செழுமையான மண்ணோடு இருக்கிற இடத்துல பயிர் வச்சோமானாக்கா ஒரு நெல் வரைய வச்சோமானாக்கா ஒரு நெல் வந்து ஒரு 100 நெல்லாக வளையிறது. எப்படி வளையிறதுன்றது தான் ஒரு இயற்கை. அந்த இயற்கையில வரைச்சு யாதிருக் பீஜா ஜுஷித புவி எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய விதை அத்யுஷித புவி அதுக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற மண்ணில் எத் வஸ்து ஜாத்தம் எந்த வஸ்து உண்டாருதோ அது தத்தா விரட்சம் அந்தந்த பலனையே விளைவிக்கிறது
நாம மாங்கொட்டையை நட்டமானாக்க அது மாங்காயா முளைக்கிறது. அதே மாதிரி ஒரு பலாப்பழத்துக்கு இது பண்ணுவோம்னாக்க பலா செடியை வச்சோம்னாக்க பலாப்பழமா பலாப்பழம் கொடுக்கக்கூடியதாக அந்தந்த வஸ்துவை கொடுக்கக்கூடியதாக எல்லாத்துலேயும் லோகத்துல விளைவிக்கிறது. இதுதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எந்த வஸ்துவனால இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தம் வருது. ஆனா இந்த இடத்துல சொல்ற எஸ்மா தண்டாத்யுஷித உதரே தாவகே ஜாயமானம் பத்மம் பத்மானன கில பல தண்ட ஷண்டான் அகண்டானு அப்படின்னார். எந்த ஒரு காரணத்தினால எல்லா அண்டங்களும் எல்லா லோகங்களும் அண்டாத்யுஷிதே தாவகே உதரே எல்லா லோகங்களும் உம்முடைய வயத்திலேயே இருந்ததோ இதுல இருந்து உண்டாருது அந்த அண்டங்கள் தானே வரும். அதாவது அண்டானாம் தொதர மாமனந்தி இதுக்கு முன்ன சொன்னேன் லோகம் மொத்தம் உம்முடைய திருவைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப மொத்த லோகம் மொத்தத்தையும் தன்னுடைய திருவயிற்றுல பெருமானுடைய வயர்ல ஒரு ஏகதேசத்துல அதுவும் துளிர்பாகத்துள்ள இருந்துட்டு இருக்கு. அப்படி இத்தனை அண்டங்களும் அது உள்ள இருந்தா கூட அது அவ்வளவு மெல்லிசா இருந்துட்டு இருக்கு, அவ்வளவு ரொம்ப சின்னதா இருந்துட்டு இருக்கு பெருமாளுடைய உதரம்ன்றது. அது எப்படின்னு தெரியலையேன்னு ஆச்சரியப்பட்டேர். அது அதனுடைய இயல்பு, அந்த இயல்பு இயல்பை மாத்திரம்தான் ஆகுமே தவிர வந்தேறியினால அந்த இயல்பா இருக்கிற சுபாவம் மாறாது என்பதாக சொல்லி சொன்னார் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜலம் காய்ச்சிரும், காய்ச்சினமானாக்க ஜலத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சுபாவம்ன்றது சைத்தியம் குளிர்ச்சி. இதை நாம நெருப்புல போட்டு காய்ச்சினமானா அப்போ அது சுடுறது. அந்த சுட்ட பிற்பாடு அந்த சுடுறதுன்ற சுடுகைன்றது இருக்க அது வந்தேரியான தர்மம். அந்த வந்தேரியான தர்மம் போயிடுச்சுனாக்க அந்த அக்னிக்கும் அந்த ஜலத்துக்கும் சம்பந்தம் போயிடுச்சுனாக்க அப்ப என்னாகும், அதுக்கு இயல்பான என்ன குணமோ அந்த குணம் தான் வரும். அதே மாதிரி தேவபெருமானுடைய திருவயிறினுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னாக்க அது ரொம்ப காஷ்மியமாக இருக்கு, மெலிந்ததாக இருந்துட்டு இருக்கு. அந்த இயல்பான சுபாவத்தோட தான் பெருமாள் எப்பவும் இருந்துட்டு இருக்க. இது அவர் வயசுக்குள்ளாம் இருக்குன்றதுனால அந்த இயல்பான தன்மையை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மாறணும்னு அவசியம் கிடையாதுன்னு அப்ப பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. இப்ப என்னாச்சுன்னா ஜாயமானம் பத்மம், இப்ப உம்முடைய திருவயிற்றிலேருந்து உண்டாருது இந்த பத்மம் இந்த கமலம். இந்த நாபி கமலம் என்ன பண்றதுன்னா அகண்டானு அண்டானு அண்டஷண்டானு பலத்திக்கல லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனை அண்டங்கள் உண்டோ அத்தனை அண்டங்களையும் இந்த நாபி கமலம் மூலமாக சிருஷ்டிக்கிறார். யஸ்மாத் அண்டாத்யுஷிதே தாவகே உதரே, எந்த ஒரு காரணத்தினால அண்டங்கள்லாம் வசிக்கின்றதாக இருந்திருக்கிற உம்முடைய திருவயிற்றிலே ஜாயமானம் உண்டாகின்றதாக இருக்கின்ற பத்மம் பத்மமபி அகண்டானு ஷண்டானு அண்டஷண்டானு பலத்துக்கு இல்லை. ஒரு செடி வந்ததுன்னாக்க புஷ்பிக்கிறது அதனுடைய பலன். ஒரு செடி வந்ததுன்னா அது மரமாயி பலத்தை கொடுக்கறதுன்றது அதனுடைய பலன். இப்ப பெருமாளுடைய திருவயிற்றிலேருந்து ஏற்பட்டதாக இருந்திருக்கிற இந்த ஒரு தாமர புஷ்பம், திருநாபியிலேருந்து ஏற்பட்டதாக இருக்கிற தாமர புஷ்பம் கூட சகல அண்ட சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இந்த அண்ட சிருஷ்டி சமயத்துல எப்படி இருக்குன்றதும் பார்ப்போம். இது சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டினால சொல்லி சொல்றேன். இந்த மனுஸ்மிருதியில சொல்லச்சே ரொம்ப வியக்தமா சொல்றாரு, ஆசீதிதம் தமோபூதம் அப்ரஜ்ஞாதம் அலக்ஷணம் அப்ரதர்க்கம் அவிஜ்ஞேயம் பிரசுப்தம் இவ சர்வதா
ததஹா ஸ்வயம்பூஹு பகவான் அவ்யக்தஹ வ்யஞ்சயன் இதம் மகாபூதாதி விருத்தௌஜாஹ பிராதுராசி தமோனுதஹ சொல்றார். ஒரு பெரிய மகாப்பிரளய காலம். அந்த மகாப்பிரளய காலத்துல மொத்த வஸ்துக்களையும் தன்னுடைய வயசுக்குள்ள வச்சிருக்கிறான் இதே தேவப்பெருமாள். பாலாகிருதே வடபலாசமிதஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத் உதரைக தேசே. அவருடைய வயத்தினுடைய ஏக தேசத்துல மொத்த சொத்து மொத்த வஸ்துக்களும் இருந்துருக்கு. இப்போ இதுல இருந்து உண்டானதாக இருந்துருக்கு. இது பெருமாளுக்கு இப்படி எல்லாம் கூட ஒண்ணு வருமானா எல்லாத்தையுமே அவர் சாற்றி பசவ. இது என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய எல்லா செயலையும் செய்கிறவர் பெருமாள் தான். அந்த சிருஷ்டி ஸ்திருதி சம்ஹர்த்திருத்வம் இந்த சம்ஹர்த்திருத்வம் ரூபமான ஒரு பெருமாளுடைய செயல் தான் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அவருடைய திருநாபிக்குள்ள திருவயிற்றுக்குள்ளேயே எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உபனிஷத்து சொல்ற விஷயம்தான். அவரா அதாவது நம்ம பெரிய ஆச்சாரியாளுடைய ஒவ்வொரு சீசூக்தியும் எப்படி இருக்கும்னாக்க அதுக்கு மூலம் இன்னொன்னு இருக்கும். அந்த மூலம் நமக்கு தெரியல என்ன நாம அல்லாடலாமே தவிர தெரிஞ்சதுன்னாக்க நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அத்தா சராச்சர கிரகணா அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருந்தது. அந்த பிரம்மசூத்திரத்தை பிரகாரத்துல சொல்லச்சு அத்தா அதாவது எல்லாத்தையும் சாப்பிடுறவராக இருந்துட்டு இருக்கிறவர் யாருன்னா பரமாத்மா தான் சொல்லு. எஸ்ய பிரம்மஜ க்ஷத்ரஞ்ச உபே பவத போதனா மிருத்யு எஸ்யோபசேசனம் கயித்தா வேத எத்ர சஹா அப்படின்றது அந்த இடத்துல ஸ்ருதி வாக்கியம். யார் ஒருவனுக்கு பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத போதனஹா அப்படின்றது பிரம்மன் பிராமணன் க்ஷத்ரன் க்ஷத்ரியன் இது உபலக்ஷணம். இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே ஓதனம் சாப்பிட்ற விஷயமாக அன்னமாக இருக்கோ அப்படின்னார். மிருத்யு எஸ்ய உபசேச்சனம் அப்படின்னார். மிருத்யு காலஹா மிருத்யுனா காலம். எவனுக்கு உபசேச்சனமாக இருக்கும்னு சாதம் வெறும் சாதம் அவ்வளவு போட்டோம்னாக்கா நம்மளால சாதம் சாப்பிட முடியுமா? நான் வெறும் சாதத்தை எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு குழம்போ சாதந்தோ எதனா ஒண்ணு குத்திண்டா தானே, தயிரோ ஏதோ ஒண்ணு குத்திண்டா தானே சாப்பிட முடியும். அப்போ அந்த சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பிட்றதுக்கு ஹேத்துவாக அதாவது சாப்பிட்றதுக்கு வழிவகுப்பதாக இருக்கிறது இருக்க அது உபசேச்சனம்னு சொல்றது. தொட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது மோர் சாதம் சாப்பிட்டோம்னா சில பேருக்கு மோர் சாதம் பிடிக்காது, அது தொட்டுக்கிறதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழம்பு அதில் குத்திக்கிறதோ எதனா ஊர்கா ரசத்தை குத்திக்கிறது இது மாதிரி குத்திண்டு சாப்பிட்றாலும் இல்லையோ அது உபசேசனம். பெருமாள் பண்றதாக இருக்கிற சம்ஹார ரூபமான அன்னக்கிரியில அதாவது சம்ஹாரம் பண்ற எதை சம்ஹாரம் பண்றேன்னா அந்த அதாவது அவர் சாப்பிட்றேன்னு அர்த்தம். சாப்பிட்றது தான் வியாபாரத்து தான் அதாவது சம்ஹாரம் பண்ற செயலை தான் இந்த சாப்பிட்றதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு உபசேசனமாக இருக்கிறது யமன். பெருமாளுடைய சம்ஹார ரூப கிரியையில் அவர் யமன் வந்து அதில் வந்து சகாயம் பண்ணுறவராக இருக்க. ஆனால் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நாம் எதை தொட்டுண்டு சாப்பிட்றோமோ அதையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். சாதம் போட்டிருக்கா, சாதம் போட்டு போனாக்க அது குழம்பு குத்திரும், குழம்பு சாதம் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றோம், குழம்பு மாத்திரம் தனியாக நிற்காது அப்புறமா. அதே மாதிரி தான் அந்த மிருத்தியும் போஜ்யமான வஸ்துவில் சாப்பிட்ற வஸ்துவில் ஒன்றா அடங்கி போயிடுவார். யமன் வந்து சகாரம் பண்ணால் கூட பெருமாளுடைய சம்ஹாரத்தை சகாரம் பண்ணால் கூட யமனையும் சேர்த்து பெருமாள் சாப்பிடுவார். இப்படி உபனிஷத்தினால சொல்லக்கூடிய ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம் இது. மிருத்யுஹு யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத போதனஹ மிருத்யுஹு
यस्य उपसेचनं कैत्था वेदसः அப்படிப்பட்டவர் யாருன்றது தெரிஞ்சின்றிருக்குமான்னு சொல்லச்சு, அது பெருமானா யாரு அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி சொல்லச்சு, இந்த லோகம் மொத்தம் பெருமாளுடைய திருவயிற்றில் இருக்கிறதுன்றது வரைச்சு பெருமாள் பண்ண சம்ஹாரத்தை சொல்றது, அதுக்கப்புறமா பண்ற சிருஷ்டிய சொல்றது. அந்த சிருஷ்டி பண்ணச்சு பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்துட்டு இருக்கா, ஆகையாலதான் பத்மானனான்னு சொல்லி சொல்ற. எஸ்யாவீட்சமுகம் சிங்கிதபுரம் அப்படின்னும் விதத்தை கிளம்னு சொன்ன பிரகாரத்துக்கு இவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக, அதாவது பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமும் அந்த பிராட்டியினுடைய விஷயத்தினால பிராட்டியினுடைய சக்தியோட தான் பண்ணிட்டுருக்காருனாக்க, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்ப எது வயத்துக்குள்ள இருக்கிறதோ அதுதான் வெளியில வரும், எதை சம்ஹாரம் பண்ணேரோ அதைதான் பெருமாள் சிருஷ்டி பண்ற. எதை சம்ஹாரம் பண்ணேருனாக்க எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ண, சேதனாச்சேதனங்கள் எல்லாத்துக்கும் சம்ஹாரம் வருது. சேதனனுக்கு சம்ஹாரம் எப்படின்னா, சேதனன் அழிவில்லாதது, அதுக்கு சம்ஹாரம் எப்படின்னாக்க அதுக்கு ஆசிரியமா இருந்துட்டு இருக்கிற சரீராதிகள் இல்லாத பண்றது, அதாவது ஸ்தூலமான சரீரம். சூக்ஷ சரீரத்தோட ஒவ்வொரு சேதனனும் பெருமாள் இடத்துல ஒட்டின்னு இருக்கு. அப்போ அந்த பிரளய காலத்துல ஒட்டின்னு இருக்கச்சே அவைகளால அந்த சேத்தனங்களால சுகதுக்காத்திய அனுபவம்ன்றது பண்ண முடியாததாக இருந்துருக்கு. அப்படி இருக்கிற அந்த சேத்தனங்களுக்கு மறுபடியும் சிருஷ்டின்னு சொல்லச்சு, கர்மானுகுணமான பலத்தை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சரீரத்தை கொடுத்து, கரணகலேபரத்தெல்லாம் கொடுத்து, சாஸ்திரத்தையும் கொடுத்து, எது நல்லது எது கெட்டதுன்றதையும் சொல்லி இவாள சிருஷ்டி பண்றே பெருமாள். ஆகையால எந்தெந்த வஸ்துக்கள்லாம் வெளியில இருந்ததோ அதுதான் எந்திரபாவுடைய திருவயிற்றுல இருந்துருக்கு. அந்த திருவயிற்றுல இருந்து வர்றது வெளியில வர்றது இருக்க அந்த திருஷ்டியும் இதுதான் வெளியில வரதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ நம்ம எந்த ஒரு மாங்காய் போட்டோம்னாக்கா மாங்காய் தான் விளையுமே தவிர மாங்காய் வந்து பலாக்கா வராது, பலா செடி வராது, அதே மாதிரி பலாமரத்துல இருந்து வராது. அதையால எதுலேருந்து எது உண்டாச்சோ அது உடன்படியாக இருந்துருக்குன்றதுனால அந்த தாமர புஷ்பம் கூட சிருஷ்டிக்கு ஹேதுவாகும். என்ன, இந்த தாமர புஷ்பத்திலேருந்து பிரம்மா, அதில் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறேன், இந்த பிரம்மா லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணுறேன், எந்தெந்த அண்டத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணாரோ சம்ஹாரம் பண்ணத மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு தர்மசாஸ்திர விஷயம், தர்மசாஸ்திரம் இல்லை, ஒரு நம்மளுடைய வேதாந்த விஷயம் ஒன்று இங்கே சொல்கிற, எது நாம் போடுறோமோ அதுவாக தான் முளைக்கும்ன்றது லோகத்தில் இருக்கிற ஒரு சித்தம். இங்க சொல்லச்சு, ஒவ்வொரு கிரியை இருக்க ஒவ்வொரு கிரியை, இப்ப ஒரு யாகம் பண்ணுவானாக்கா சொர்க்கம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த சொர்க்கம், அந்த யாகம் பண்ணுவானாக்கா வரக்கூடிய பலன் சொர்க்கம்தான். அதே மாதிரி இந்தெந்த பலன் வேணும்னா இந்தெந்த செயலை செய்யணும்னு ஒரு நியம் நெய்த்தி இருந்துருக்கு. இப்படி நெய்த்தி இருந்துருக்கச்சே சரணாகதி பண்ணமானாக்கா, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா நாம என்ன பலனை கேட்கிறோமோ அந்த பலன் கிடைக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இது சாத்தியமா, இப்படி கூட நடக்குமா என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப, இதுக்கு ஒரு பூர்வபட்சம் பண்றவா சார்த்த இதே விஷயத்த தான் அவ சொல்றா. அதாவது என்ன நிறைய போட்டமாக்க அந்த செடிதான் முளைக்குமே தவிர நம்மளுடைய மனசுல எண்ணம், ஒரு மாங்கொட்டையை நட்டுட்டு இதுல இருந்து பலாமரம் வரணும்னு நம்ம மனசுல நினைச்சுட்டு பண்ணமானாக்க பலாமரம் வருமா வராது இல்லையோ. ஆகையால நாம சரணாகதி பண்ணிட்டோம், இந்த சரணாகதி பண்றதுன்றது ஏதோ ஒரு ஒரு பலனுக்கு தான் அது இருக்கும், காரணமா இருக்கும், அந்த பலன் தான் வருமே தவிர நீ என்ன மனசுல நினைச்சுக்கிறியோ அந்த நாம நினைச்சுக்கிற பலனை இந்த சரணாகதி எப்படி கொடுக்கும்னு ஒரு குற்றியினுடைய ஒரு கேள்வி. அர்த்தம் புரியுதா? ஆகையில இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க, இப்போ ஜோதிஷ்டம்ன்ற ஒரு யாகம், இந்த யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிருக்கு.
ना संकल्पम पण्णिकच्चे ना स्वर्गम पोणोन्नु विरुम्बुरेन अदुक्काग इंद यागत्तै पण्रेन्नु संकल्पम पण्णिक्किरेन अंद स्वर्ग रूपमान फलत्तै अदु कोडुक्कुम अदे मादिरिदान नाम सोल्लच्चे इप्पो इंद इडत्तुल प्रपत्तिक्किन्नु ओरु फलन इरुक्कुमो इल्लयो ओरु फलन दान अदु कोडुक्कुमे तवर ना एन्न निनैक्किरेनो निनैक्किरदेल्लाम कोडुक्कुमोन्नु एप्पडि सोल्ल मुडियुम्नु केळ्वि இந்த பிரபத்திக்கு சொல்லச்சே எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லதுன்னு சொல்லிருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஐகிகமான பலம். நாம இன்னைக்கு எல்லாரும் வியாதியினால அவஸ்தப்பட்டு இருக்கோம். இந்த வியாதி நீங்கணும்னு எம்பெருமானிடத்துல நாம மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ணோம்னாக்க கண்டிப்பா இந்த வியாதி நீங்கிடும். இப்போ இந்த வியாதியை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த பிரபத்திக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். மோட்சம் ஒண்ணுன்னு கேட்டவன மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு செயல் ஒரு வஸ்து தானே உண்டாக்குமே தவிர, ஒரு செயல்னால ஒரு வஸ்து தான் உண்டாக்குமே தவிர எல்லா வஸ்துக்களும் உண்டாக்க முடியுமா என்று கேள்வி கேட்கறது. கேட்டுண்டு பிரபத்தி எல்லா பலத்தையும் கொடுக்குமான்னு ஆட்சேபம். இது லோகத்துல பாக்குற வஸ்துக்களுக்கு வேணா இந்த மாதிரி நியாயத்தை சொல்லலாம். ஒரு வேற போட்டா ஒரு ஒண்ணு உண்டாகலாம்னு சொல்லி சொல்லலாம். லோகத்திலேயே கூட ஒரே செயலே இந்த கரண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அவாவாளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப இது விளக்கா எரியணும்னா விளக்கா எரியறது, மோட்டாரா ஓட்டணும்னாக்கா அது மோட்டாரா ஓட்டுறது, இல்ல குளிர்ச்சியா இருக்கும்படியான ஒரு சாதனமா ஆக்கணும்னாக்கா அது சாதனமாக்குறது, எல்லாத்துக்கும் சாதனமாக இருந்துட்டு இருக்கிறது ஒரே கரண்ட். அப்போ ஒண்ணுலேருந்து தானே பலவிதமானது வருது. அதே மாதிரி பிரபத்தி ரூபமான ஒரு கிரியினால சர்வவிதமான பலத்தையும் நாமளும் அடையலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. அதே மாதிரி லோகத்துல வானா இந்த விரைய போட்டா இதுதான் முளைக்கும்னு சொல்ற ஒரு நியதி இருக்கலாம். ஆனா சாஸ்திரங்கள்ல வரைச்சு அந்த மாதிரி இதே நியத்தி தான் சாஸ்திரத்துல இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆகையால பெருமாள் எப்படி எல்லா பலனையும் கொடுக்கிறவராக இருந்திருக்காரோ, அவரிடத்துல அவரை அடைவிப்பிக்கிறதாக இருந்திருக்கிற இந்த சரணாகதியும் கூட, அதாவது அவருடைய அனுகிரகத்தை நமக்கு நாம் பெரும்படியாக பண்ணக்கூடிய இந்த சரணாகதியும் கூட எல்லா விதமான பலத்தையும் கொடுக்க வல்லது என்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதிக்கிறது என்னன்னாக்க, லோக திருஷ்டியில பெருமாளுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற. இந்த லோக திருஷ்டி பிரகாரத்துக்கு பெருமாளுடைய அனுபவம், அதாவது எதை வந்து எந்த வர உள்ள இருக்கோ அந்த வரதான் வழியில வர செய்யும் வரும்னு சொல்லி, லோகம் மொத்தம் சிருஷ்டிக்கு அண்டங்கள் மொத்தம் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற தாமரப்பூ, அப்பேற்பட்ட தாமரப்பூவோடு இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய திருநாபி கமலத்தை ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் வழியில நாம்களும் தேவப்பெருமாள சேவிச்சு அவருடைய வைபவத்தை நம்ம வாயால சொல்லி மனசால தேவப்பெருமாளை நினைச்சுண்டு அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். யாதிருக் பீஜாத்யுஷித புவியத்வஸ்து ஹஸ்தீஷ ஜாதம் தத்தாதிருக்ஷம் ஃபலதிஹி ஃபலம் த்வய்யபீட்சாமஹே தத் யஸ்மாதண்டாத்யுஷித உதரே தாவகே ஜாயமானம் பத்மம் பத்மானன கிள ஃபலதி அண்டஷண்டான கண்டானே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.